அவர்களுக்கு குறைக்க வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். அவர்களின் தண்டனையை மகிழ்ச்சியாக மாற்றியருள வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். அவர்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். அவர்கள் உண்மை போற்றி புகழும் வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். உமது புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அவர்களுக்கு இடைப்பாற்றியை தந்துள்ளோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அவர்களுக்கு இடைப்பாற்றியை தந்துள்ளோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே அவர்களுக்கு நித்திய இடைப்பாற்றியை தந்துள்ளோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அச்சுக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் உலகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அகிலின உணவை எங்களுக்கு காலி தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை சுற்றுள்ளோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்கே, கத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் பணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சேஷ்ட மரியாகி சர்வேஸ்வரே மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன், ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன், ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். ஆண்டவரே அளவிலா வேதனையில் உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றே, ஆண்டவரே என் குரலுக்கு செவிசாய் தருளும், என் வேண்டுதலின் குரலை உன் செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். செய்த பாவங்களை நினைவு கூர்வீராக, உமக்கு முன் யார் நிற்க முடியோ, வணக்கமுடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யுவார், நீ பாவங்களை மன்னிக்கின்றீர், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றீர், அவரது வாக்குறுதி எனது ஆன்மா நம்பிக்கை கொண்டுள்ளது. எதிர்நோக்குகின்றது, இரவின் காவலர் உதயத்தை எதிர்நோக்குவதை விட அதிக ஆர்வமுடன் எதிர்நோக்குகின்றது, ஏனெனில் ஆண்டவரிடம் இரக்கம் உள்ளது, அவருடைய மீட்பு துணை பொங்கி வழிகின்றது. செ
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி கொண்டாடும் எங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டாகின்ற உம் அடியார்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையிலே சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவே, கல்லறைகள் எங்களுக்கு உயிர்ப்பின் ஞாபகத்தை உணர்த்துகின்றன, இறப்பை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றன. இறந்த அனைவரும் உம்மில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செய்கின்ற இந்த ஜபங்கள் எல்லாம் இவர்களுக்கு நித்திய வாழ்வையும் நீடித்த நிலையான பேரின்பத்தையும் அருள உம்மை இறைஞ்சு கொண்டாடுகின்றோம். ஆமென். இறந்தோர் வாழ்வு தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.